हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू कोयम्बटूर मॉम लाइफ स्टाइल। इनके नम्बर ईवनिंग व्लॉग व्लॉग द फ्रेंड्स एडिक्रा द 7 o'clock ஆயிடுச்சு। सो வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த நைட் வந்து வந்து ரைஸ் தான் செய்ய போறேன், ரைஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீனா சிக்கன் கிரேவி ரசம். சோ வந்து இது நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் வந்து பாத்தீனா வந்து கிச்சன்ல இருந்து விளையாடிட்டு இருக்காங்க, சோ வந்து அவங்க விளையாடட்டும். சோ நம்மளோட வர்க் நம்ம பண்ணிரலாம். வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ரசத்துக்கும் சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ நான் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். நான் பூண்டு வந்து தோல் மேக்ஸிமம் உரிக்க மாட்டேன், உரிக்காமையே தான் போடுவேன். பட் ஆனால் வாஷ் பண்ணிக்குவேன், வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ வந்து பூண்டு வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, ஏன்னா இது வந்து மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு நான் ஒரு 1-2 டைம் வந்துட்டு மிக்சி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும். போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு கொஞ்சமாக வந்து புளியும் வந்துட்டு ஊற வச்சிட்றேன். அதுக்குள்ளே வந்து தக்காளி புளி ஊறுறதுக்குள்ளே வந்து நான் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா நறுக்கிக்கிறேன் சின்ன. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகு கார ஃப்ளேவருக்காக. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கோம். அதாவது இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுமோ அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசெல்லாம் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே தக்காளியும் புளியும் ஊறினாலுமே அதையும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம குக் பண்ண போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் வந்து அடுப்பில் வச்சிடறேன். அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஷ்வர் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 வரமிளகு வந்துட்டு கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு ஜீரகம் குறுமிளகு இதெல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வந்துட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஜீரகமும் குறுமிளகும் வந்து தண்ணி எண்ணெயில் வந்து வதக்கிட்டோன்னா அதோடய ஃப்ளேவரே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம புளியும் புளித்தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க ரசப்பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ரசப்பொடி இதுக்கு கம்பல்சரி ஆட் பண்ணோன்ட்டு இல்லை, ரசப்பொடி ஆட் பண்ணாமையும் ரசம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சிருந்தனால கொஞ்சம் வந்து எனக்கு அது ஃப்ளேவர் இன்னும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதை நான் அந்த ரெசிபி உங்களுக்கு நான் அப்கமிங் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து ஹை பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து அதுக்கு நுர வர வரைக்கும் ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கடாய் வச்சுருக்கேன், இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். இரும்பு கடாய் இருந்தால் கண்டிப்பாக அரிசிங்க, அது ஒரு டேஸ்ட்டே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகு இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து கோல்டன் கலரில் வணங்கணும். வணங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாமே ஒரே மெத்தடில் தான் நம்ம செய்வோம், பட் ஆனால் டேஸ்ட் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து வதக்கிறதுலாம் இருக்கும். ஸோ நம்ம ரசம் இப்போ வந்து ஒரு 2 கொதி வந்ததுமே இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே உப்பு ஆட் பண்ணாதீங்க. பண்ணி அதாவது ரசம் வந்து கொதித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தட்டு வந்து போட்டிங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் வந்து கேப் விட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு ரசத்தில் வந்து ஒரு வித கசப்பு வரும். பட் அந்த கசப்பு வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு டிப்ஸு. ஸோ வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரசம் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம். அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வணங்கிடலாம். தக்காளியும் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்துட்டு வணங்கிடணும். ஸோ அங்கங்கே இல்லா தக்காளி வந்துட்டு காய் மாதிரி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச தட்டு போட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வணங்கிடும். இது வணங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள். ஸோ வந்துட்டு 1 டீஸ்பூன், நான் வந்து இது பெரிய ஸ்பூன். ஸோ வந்துட்டு ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கறி மசால் தூள், அரை டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் கறி மசால் தூள், முக்கால் டீஸ்பூனாக உங்களோட கா ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்துட்டு அந்த மிளகோட ஃப்ளேவரே இருக்கக்கூடாது. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு என் நல்லா வந்துட்டு அந்த ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிளகாவோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வணக்குனீங்கனாலே அப்போயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு ஃப்ளேவராக இருக்கும் அந்த மிளகு வந்து எண்ணெயில் வணங்கும் போது. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள் நம்ம எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு, மெரூன் கலரில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சிக்கனில் வந்து நான் ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து நம்ம வந்துட்டு கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணால் மஞ்சத்தூளோட வாசனை வரும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து அப்படியே வந்துட்டு அந்த மசாலாவில் வந்து ட்ரையாக போட்டு வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். நல்லா வந்து வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இலக்கி விட்டுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இலக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு அந்த ஆயிலே வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். அப்போ அது ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எடுத்த உடனே வந்து தண்ணியை ஊற்றிட்டு வந்து வணக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு அந்த டெக்ஸ்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து வணங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி தழை இருக்கிறீங்களா, கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்து அதையும் வந்துட்டு இந்த ட்ரையாக இருக்கிற வந்துட்டு இந்த சிக்கன்லேயே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கமும் என்னென்னா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா. இப்போ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும், அது ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் சார். ஸோ வந்து நீங்கள் சிக்கன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக ஸ்டிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கனாலே சிக்கன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தண்ணியிலேயே வந்துட்டு தண்ணி விட்டு சூப்பராக வெந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் செமியாக வந்து கிரேவி தேவைப்படுது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு வந்து மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிக்கனும் வந்து நல்லா குக் ஆயிரும். அதே சேம்ட்டு வந்து கிரேவி வந்து நமக்கு நல்லா வந்து கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நமக்கு வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து மற்ற கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து கையோடு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து முக்கால்வாசி வந்து ஒர்க் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நைட்டே வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் நமக்கு டைம் இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே வந்து அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு என்னாகணும் மார்னிங் எழுந்திரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே மேக்ஸிமம் முடிச்சிடுவேன். ஏன்னா என்னோடய டைமிங் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு குட்டீஸ் இருக்கிறனால. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நைட்டு வந்துட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நான் இப்போ நம்ம வந்துட்டு எங்கெங்கே எடுத்தோமோ அந்த பொருளெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடலாம். ஸோ வந்து கவுண்டர் டாப் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு இப்போ பேஸ்ட்டி வந்து க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கும் இந்த டைமுக்குள்ளே. ஸோ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அது சேம் டைம் இன்னொரு ஒர்க் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்பவே டைம் சேவிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப நிறைய டைம் கிடைக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். இது அந்த டைமில் நமக்கு வந்து வேறு ஏதாவது வந்துட்டு ப்ரொடக்டிவாக ஒரு ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்மளோட சிக்கன் பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாருங்கள் நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து குக்கும் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இறக்கினா வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து ட்ரையாகி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து திக்கான கிரேவி கிடைக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு
இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற வெசல்ஸையும் வந்துட்டு கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம நம்ம அப்பயே வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வெசல்ஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம படுக்க போயிட்டோனாலே வந்துட்டு மார்னிங் ஏதாவது நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா கூட நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வந்து நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து கிளியராக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ மார்னிங் வரும்போது வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாக் நான் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னொரு வ்ளாகில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.